ஒன்றாவது வினா, ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது? திருக்கழுக்குன்றம். இந்த ஹிதேந்திரங்கிற பையன் தன்னுடைய உடல் உறுப்பை பிறருக்கு கொடுத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவனை பற்றிய கதையில் இருந்து இந்த வினா. ரெண்டாவது வினா, தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரனின் உறுப்பு எது? இதயம். ஹிதேந்திரனோட அப்பா அம்மா டாக்டர். இவர் வந்து மூளை இறப்பு நடந்துடுது ஒரு விபத்தின் காரணமாக. அவங்க அப்பா அம்மா அந்த உறுப்பை தானமாக கொடுக்குறாங்க. அதன்படி இதயத்தை முதல் முதலாக தானமாக கொடுத்தவர் ஹிதேந்திரன். மூன்றாவதுனா, சத்திய தர்ம சாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார்? வள்ளலார். நாலாவதுனா, கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்பு. அஞ்சாவதுனா, தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஆறாவதுனா, கும்பி என்பதன் பொருள் என்ன? வயிறு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. ஏழாவதுனா, பூதலம் என்பதன் பொருள் என்ன? பூமி. எட்டாவதுனா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஒன்பதாவதுனா, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். பத்தாவதுனா, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? ஒன்பது. பதினோராவது எண் கொஸ்டின், லண்டன் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள தமிழ் நூல் இது? திருக்குறள். லண்டன் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னா தமிழ் நூல், திருக்குறள். பன்னெண்டாவதுனா, ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? அறக்கட்டளை. ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் அறக்கட்டளை. பதிமூன்றாவதுனா, அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல், இதில் அடங்கல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தொழில் பெயர். அடங்கல் என்பது தொழில் பெயர். பதினாலாவதுனா, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பண்பு பெயர். பதினஞ்சாவதுனா, வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? காரண பெயர். வளையல் பறவை இதெல்லாம் வந்து காரண பெயர். பதினாறாவதுனா, வட்டம் சதுரம் செம்மை நன்மை இவற்றின் இலக்கண குறிப்பு என்ன? பண்பு பெயர். வட்டம் சதுரம் செம்மை நன்மை இவையெல்லாம் வந்து பண்பு பெயர். பதினேழாவதுனா, அமுத சுரபி தோன்றும் நாள் என்று வைகாசி பௌர்ணமி. அமுத சுரபி தோன்றும் நாள் வைகாசி பௌர்ணமி. பதினெட்டாவதுனா, தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் இது? பராபரக்கண். தமிழ் மொழியின் உபநிடதம் பராபரக்கண்ணி. இது வந்து ஆறாவது வகுப்புல கொடுக்கப்பட்டுள்ளது. பத்தொன்பதாவதுனா, முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது? காளையார்கோவில். முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார்கோவில். இருபதாவதுனா, வேலு நாச்சியாரின் தளபதிகள் யார்? பெரிய மருது மற்றும் சின்ன மருது. வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. இருபத்தி ஓராவது வினா, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? ஜியு போப். ஜியு போப் எழுதிய இந்த தமிழ் கையேடு தான் காந்தியடிகளை கவர்ந்தது. இருபத்தி ரெண்டாவதுனா, கவிஞாயிறு யார்? தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. இருபத்தி மூன்றாவதுனா, தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். இருபத்தி நான்காவதுனா, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது? அறிவியல் கண்டுபிடிப்புகள். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு
முக்கிய பங்கு வகிப்பது எதுனா அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். 25வதுனா தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன, ராதாகிருஷ்ணன். 26வதுனா வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார், நுகர்வோர். 27வதுனா நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ. 28 வெள்ளத்தனைய மலர் நீட்டம் இக்குரல் உணர்த்தும் கருத்து என்ன, ஊக்கத்தின் அளவே உயர்வு. 29வதுனா நிலையான செல்வம் எது, ஊக்கம். 30வதுனா மாமல்லன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவன், 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். 31வதுனா சுரதா எழுதிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் ஆகியன சுரதா எழுதிய முக்கிய நூல்கள். 32வதுனா கோவை, கோயம்புத்தூர் கோவைனும், கும்பகோணத்தை குடந்தைனும், என் தந்தைய எந்தைனும், போது சோனாடு, சோழநாட சோனாடு, இவை அனைத்தும் மறு கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு, இதெல்லாம் வந்து மறு. 33 பண்புள்ள விலங்கு எது, புலி. 34வதுனா புறநானூறு எவ்வகை நூல்கள் ஒன்றுனா 8 தொகை நூல்களில் ஒன்று. 35வதுனா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை எப்பொழுது வெளியிடப்பட்டதுன்னா 1995. 36வதுனா சொல்லின் செல்வர் யார், ராப்பி சேதுப்பிள்ளை. 37வதுனா இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். பழம் தமிழரின் அணை கட்டும் திறமையையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் யார், சர் ஆர்தர் காட்டன். 46வதுனா கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியவர் யார், சர் ஆர்தர் காட்டன். 47வதுனா நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் நாடுகள், 1 அமெரிக்கா, 2 இந்தியா, 3 பாகிஸ்தான், 4 சீனா. 48வதுனா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது என்று முழங்கியவர் யார், பாரதியார். 49வதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார், கணியன் பூங்குன்றனார். 50வதுனா பெரியார் மதிப்பு மிக்க நூலாக கருதியது எந்த நூல், திருக்குறள். ஐம்பத்தி ஓராவதுனா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார், தேவனேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவனேய பாவனார். 52வதுனா குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார், நா பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. 53வதுனா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யார், தமிழ் தென்றல் திருவிக்கா. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் திருவிக்கா. 54வதுனா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக நாடுகள் நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. 55வதுனா வாயுதாரணை எனும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யார், பிற்காலவையார். வாயு தாரணை எனும் அதிகாரம் அமைத்து குரல் பாடியவர் யாருன்னா பிற்கால அவையார்.
நண்பர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான 59ஆம் நாள் பயிற்சியில் 6வது முதல் 10வது வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்திலிருந்து மிக முக்கிய வினாக்களை பொது தமிழா உங்களுக்கு வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு விடியுடன்